my dear friends, welcome to our unique channel. In this video, we will numbers, n-களோட அடுக்குக்குறிகளும் படிகளும் அந்த பேசிக் கீழ உள்ள problems தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக் அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்து பாருங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓகேவா, இந்த வீடியோ நம்ம வந்து 21 to 25th க்வெஸ்சன் வரை பார்க்க போறோம். அண்ட் ஹோம்ஒர்க் செட் ஃபைவ்ல உங்களுக்கு 3 க்வெஸ்சன்ஸ் நான் வந்து ஹோம்ஒர்க்கா போட போறேன். ஓகேவா, சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பாருங்க. மதிப்பு காண்க, 0 power 10. 0 power 10 நீங்க எப்படி எழுதுவீங்க? 0 × 0 × 0 × ஒரு 10 ரூபா போகும். எப்படி இருந்தாலும் 0 × 0 × 0 எவ்வளவு தப்பா? 0 கரெக்டா. அப்ப ஆன்சர் என்னது? 0. இனி 216 வந்து இந்த மாதிரி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடனே என்ன பண்ணிக்கணும்? டா போட்டுக்கலாம். 216. இப்ப இது செகண்ட் டேபிள் போகும் தானே. ஓகே, 1 2 2, அடுத்து 1 போகாதுல, ஸோ 0 போட்டுட்டு 2 2 8 16. இது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமா? ஜஸ்ட் நீங்க டிவைட் பண்ணுங்க 2 ஆக்கு. அப்போ 1 2 2 கரெக்டா. ஸோ 1 இருக்கும், போகாது, ஸோ 0 போட்டுட்டு ஒரு 6 இருக்கும். 8 2 16. அப்போ ஆன்சர் வந்து 108. புரிஞ்சா? இது உங்களுக்கு இஃப் இது கஷ்டமாக இருக்கா, ஜஸ்ட் டிவைட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. இது இப்போ செகண்ட் டேபிள் போகும் தானே. திரும்ப 5 2 10, அடுத்து 5 4 2 8 கரெக்டா. திரும்ப இது செகண்ட் டேபிள் போகும்ல, அப்போ 2 2 4 கரெக்டா. அப்போ 4 தானே, பேலன்ஸ் 1 இருக்கா? 14 இப்போ. அப்போ 2 7 14. இது நீ தேர்ட் டேபிள் கொடுக்கலாம். அப்போ 9 3 27. ஸோ இது இப்போ 3 3 9 கரெக்டா. அப்போ 1 2 3, 2 வந்து எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வருது. 1 2 3, 3 எத்தனை டைம்ஸ் வருது? 3 டைம்ஸ் வருது. அப்போ 2 power 3 × 3 power 3 தான் இது 216. அப்போ 2 power, ஓகே ஆப்ஷன் சி, 2 power 3 × 3 power 3. ஓகே, 23rd க்வெஸ்சன் பாருங்க. 10 power 12 divided by 10 power 10 கேட்டிருக்காங்க கரெக்டா. அப்போ நீங்கள் இது வந்து ஆக்சுவலி ரெண்டு மெத்தடாக சால்வ் பண்ணலாம். ஒன்று எப்படி சால்வ் பண்ணலாம்? 10 power 10 எப்படி 12 எப்படி எழுதுவோம்? 10 × 10 × இது ஒரு 10 தடவைனா 11 12 டைம்ஸ் வரும். ஓகேவா, ஓகே, இது 10 × 10 × 10 × எத்தனை தடவை வரும்? ஒரு 10 தடவை வரும் கரெக்டா. இங்கே ஒரு 10 10 கேன்சல் ஆகும், இங்கே ஒரு 10 தடவை 10 கேன்சல் ஆகும். பேலன்ஸ் எத்தனை இருக்கு? 2. அப்போ 10 × 10 எவ்வளவு? 100. இல்லைன்னா 10 × 10 எப்படி எழுதிக்கலாம்? 10 square எழுதிப்பீங்க கரெக்டா. ஓகே, அப்படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற எப்படி சால்வ் பண்ணலாம்? a m / a n, என்ன ஃபார்முலா? a m − n கரெக்டா, சேமாக இருக்கா? ஏ அது மாதிரி இங்கே 10 சேமாக இருக்குல்ல, அப்போ நம்ம பவரை என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் பண்ணிப்போம். இப்போ 10 power 12 − 10, அப்போ என்ன கிடைக்கும்? 10 power 2 கரெக்டா. இப்போ ஆன்சர் வந்து 10 square சரியா. உங்களுக்கு எப்படி வந்து டக்குன்னு மைண்டில் வந்து என்ன ஐடியா தோணுதோ அதை ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, சரி. 24th க்வெஸ்சன் பாருங்கள். 2 power 0 + 4 power − 1 × 2 square என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா. ஓகே, ஸோ 2 power 0, எனித்திங் பவர் 0 என்னது நம்ம பேசிக்கில் பார்த்தோம். எனித்திங் பவர் 0 என்னதுப்பா? 1 கரெக்டா. அப்போ இது வந்து என்னாகும்? 1 + 4 power − 1. அப்போ பவரில் மைனஸ் இருக்குன்னா அதை ப்ளஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை கீழே இறக்கணும் கரெக்டா. மைனஸ் இருக்குன்னா அது கீழே இறக்குனீங்கன்னா ப்ளஸ் ஆகும். ஓகே, அப்போ 1/4 கரெக்டா இன்டு 2 square என்னது? 4. இனி இதை எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? க்ராஸ், அதாவது ஜஸ்ட் க்ராஸ் பண்ணி பண்ண போதும் இல்லை. 1 4 + 1 1 1 divided by 4 × 4. ஸோ 4 + 1 என்னது? 5 / 4 × 4 கரெக்டா. இப்போ இந்த 4 4 கேன்சல் ஆகுமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும் சரியா. அப்போ ஆன்சர் என்னது? 5. ஓகே, இப்போ 25th க்வெஸ்சன் பாருங்க. y power a − b × y b − c × y c − a. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தோணி இருக்கணுமே, a power m × a power n ஃபார்முலா. என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் அரை பவர்ஸை ஆட் பண்ணிப்போம் கரெக்டா. அப்போ கீழே எல்லாமே சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. y. அப்போ பிரச்சனையே இல்லை, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் தானே. a − b + b − c + c − a எல்லா பவர்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம் கரெக்ட். ஓகேவா, பாருங்க, ஏஏ கேன்சல் ஆகுமா? −b + c 0, −c 0, எல்லாமே 0. இப்போ y power 0, எனித்திங் பவர் 0 என்னது? 1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? 1. ஓகேவா, இந்த க்வெஸ்சன் புரிஞ்சிச்சுல? ஜஸ்ட் பவரை ஆட் பண்ணுறோம், அப்போ எல்லாமே கேன்சல் ஆகுது, அப்போ 0 வருது. எனித்திங் பவர் 0 என்னது? 1. ஓகே,
ஹோம்ஒர்க் செட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆ ஆ இ அப்படின்னு த்ரீ க்வெஸ்சன்ஸ் வந்து ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகேவா, இதோட சொல்யூஷன் வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மொத்தமாக 40 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த 40 ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். சரியா, ஓகே, எல்லாமே வந்து நம்பர்ஸ் பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள். சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கமெண்டில் போடுங்க, நான் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். சரியா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.